நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் துதியும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த கர்த்தருடைய நல்ல நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, கிறிஸ்துவை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? கிறிஸ்துவை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? என்னுடைய செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்கிற காரியத்தை நாம் இன்றைக்கு வேதாகமத்திலே நாம் பார்ப்போமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:41 46 வரை பரிசேயர்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்து அங்கே என்ன செய்கிறார் என்றால், அவர்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று எழுப்புகிறார். அவருடைய பேரு அங்க இயேசு. அப்ப அவர் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22:41 46 வரை புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 35 பக்கம், பரிசேய கூடியிருக்கையில் இயேசு அவங்களை பார்த்து, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார், அவர் தாவீதின் குமாரர் என்றார்கள். அப்போ இயேசு திரும்பவும் அதை வழியுறுத்தி சொல்கிறார். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு பாதப்படியாக்கு போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீதும் அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மறு ஆதாரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இயேசு கிறிஸ்து குறித்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? இயேசு கிறிஸ்துவை நாம எந்த அளவுக்கு பார்த்திருக்கிறோம்? வேதாகமத்திலே அவரை குறித்து நாம் என்னென்ன விஷயங்களாக தெரிந்திருக்கிறோம் என்பதை நாம் இன்றைக்கு வேதாகமத்திலே பார்க்க போகிறோம். அந்த பரிசேயர்கள் கூட இருக்கக்கூடிய இடத்திலே நீங்கள் கிறிஸ்துவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, அதாவது மேசியா, நீங்க மேசியா பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, அவர் தாவீதுடைய குமாரன் சொல்லும் பொழுது, அப்ப கர்த்தர் என் ஆண்டவருடைய சொன்னாரே என்கிற ஒரு தீர்க்க தரிசன வசனங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டி காட்டும் பொழுது அவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. அவர்களால ஒன்றும் சொல்ல முடியல. தேவன்தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர் போதனை செய்து கொண்டிருக்கிற இடத்திலே, யெகோவா மட்டும்தான், இயேசு கிறிஸ்து இல்ல, இயேசு கிறிஸ்து மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் அப்படின்னு பல கொள்கைகள் அங்க பிரிந்து போய் கிடக்கு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு யாரை குறித்து தெரிந்து கொள்ள போகிறோம் என்றால், தேவனுடைய குமாரனை குறித்து நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். உங்களை பத்தி என்னை பத்தி சொல்லுங்கன்னா, நீங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த தம்பியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பொண்ணை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த அக்கா பத்தி என்ன நினைக்கிறீங்க? அந்த அண்ணனை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னா, உடனே நமக்கு என்ன தெரிஞ்சது பார்க்கலனா கூட, அதாவது பார்க்கலன்னு சொன்னா பேசலன்னா கூட, அவருக்கு கூட பழக்கம் இல்லைன்னா கூட, அவர்களை பார்த்த பொழுது அதை வைத்து நம்ம என்ன செய்வோம், அவங்க இப்படிதான், அவங்க இப்படிதான் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், ஒரு கதை ஒண்ணு சொல்லுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு கூட இன்றைக்கு நாம் யாருன்னா கிறிஸ்தவர்கள். யாரு? கிறிஸ்துவை தரித்தவர்கள். நாம கிறிஸ்தவர்கள், நாம கிறிஸ்துவின் சபையார். நாம் யாரு? கிறிஸ்துவின் சபையாராக இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ பத்தி என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவரை பத்தி? அவர் யார்? அவரு அவர்தான் தேவன், அவர்தான் ஆண்டவர், அவர்தான் கர்த்தர், அவர்தான் யெகோவா, அவர்தான் ஆவியானவரா? எப்படி நினைச்சுட்டு இருக்கோம்? என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? என்ன நினைப்பிருக்கிறது? அதை குறித்து வேதாகமத்துல அவரை குறித்து யார் என்னென்ன நினைச்சாங்களோ அதை வேதாகமத்திலே பதிவு செய்திருக்கிறார்.
பார்க்கிறது சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம். எல்லாருமே வேதாகமத்தை திருப்பிக் கொள்ள வேண்டும், எழுதி கொள்ளுங்க, அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். மார்க்கெடுத்த சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் 21வது வசனம். மார்க் 3வது அதிகாரம் 21. அதாவது அவருடைய இனம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக யூத கோத்திரத்தில் பிறந்தாரே, அந்த யூத கோத்திரத்திலே இருக்கக்கூடிய அந்த இனம், அந்த இனமாகி அந்த மக்கள் சொல்லணும் இல்லையா, ஏன் இனம் ஏன் ஜாதி அப்படின்றோம் இல்லையா, அதெல்லாம் தூக்கி போட்டுருணும். கிறிஸ்தவுக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம் ஜாதியே கிடையாது, ஜாதி பார்க்கறதால என்ன கிடையாது, கிறிஸ்தவர்கள் இல்லை என்பதை பரிசுத்த வேதாகம் சொல்லிடு. இந்த இடத்திலே அங்க ஒரு வார்த்தை, ஏன்னா அவர் எதுல பிரமாணத்துல இருந்தார்னா நியாய பிரமாணம். சரி, இப்ப நம்ம எந்த பிரமாணத்துல இருக்கோம், விசுவாச பிரமாணம், கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருக்கிறோம். சரி, இப்ப இங்கு என்ன சொல்றாருன்றால், அவருடைய இனத்தார் அவரை என்ன, அவர் என்ன நினைக்கிறீங்க, அவரு கொஞ்சம் மதி மயங்கியிருக்கிறார். இப்ப நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா கொஞ்சம் அறிவு இல்லை, லூசா இருக்கிறார் போல் இருக்குது, அவருக்கு கொஞ்சம் அப்படிதான் ஏதோ ஒரு மென்டல் ஒரு ஏதோ இதா இருக்கு, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு இருக்குது அவரை, அவர் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. சரி, இது அவர்கள் சொன்னது. இன்னொரு கும்பல் என்ன சொல்லுகிறது, அந்த பரிசெயர் சதிசெயர். பரிசெயர் என்றால் யாரு, உயிர்த்தெழுதல் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள். சதிசெயர்கள் உயிர்த்தெழுதலே இன்னும் சாதிக்கிறவன், இது அப்படி தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த பரிசெயர் கும்பல் அவர்கள் அங்கதான் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார், நீங்கள் கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னா, இயேசுதான் யாரு, கிறிஸ்து, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துனா யாரு, அவர் தான் மேசியா, அவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அவர் தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதை ஆழமாக வேத வசனத்தின் மூலமாய் உணர்ந்திருக்க வேண்டும். மார்க்கெடுத்த சுவிசேஷம் 3வது அதிகாரம் 22வது வசனம் பாருங்களேன். இப்ப இன்னொரு கும்பல் என்ன சொல்லுகிறது, இயேசு பத்தி என்ன நினைக்கிறாங்க, இவன் பெயர் செபூலை கொண்டிருக்கிறான், இவன் யாருவன், அப்ப அந்த வேத பாடக கூட்டம், அந்த பரிசெயர் கூட்டம் என்ன பார்த்துட்டு இருக்குது, இயேசு எப்படி பாக்குறாங்க, இவர் பிசாசுக்களுக்கு தலைவன், இவர் யாரு, இப்ப நாம என்ன பாக்குறோம், இவரு அவர்தான் இவரு, இவர் தான் அவருன்னு பாத்துட்டு இருக்கோமா, இயேசு கிறிஸ்து யார், கிறிஸ்தவன் சொல்லி இங்க அமர்ந்திருக்கிறோமே, ஞானஸ்தானம் பெற்றுட்டோன்னு சொல்லி அமர்ந்து கொண்டிருக்கிறோமே, கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜனம் சொல்லுது அவர் கொஞ்சம் மதி மயங்கி போயிருக்கிறாங்க, இன்னொரு ஜனம் சொல்லுகிறது அவர் பெயர் செபனை கொண்டிருக்கிறான், அவன் பிசாசின் தலைவனாக இருக்கிறான், அதனாலதான் இப்படிப்பட்ட அற்புதங்களா செய்ய முடிகிறது போல இருக்கிறது, சொல்லணும் இல்லையா. சரி, இன்னொரு கும்பல் என்ன சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனம். யோவான் 6:26. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின் வாங்கி போனார்கள். அதாவது அவர் கூடவே இருந்ததான சீஷர்கள், இவர்கிட்ட போனா நல்ல சாப்பாடு கிடைக்குது, நல்ல அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அடையாளம் நடக்குது. இப்ப ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, என்ன சொன்னாரு, நீங்க இனிமே என்ன பண்ணணும், என் சரீரத்தையும் என் ரத்தத்தையும், அதாவது என்னுடைய சரீரத்தை நீங்க புசிக்கணும், என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும்னு சொன்ன உடனே இவர் கூட போன நல்ல சாப்பாடு கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும், இதை நம்ம பார்த்து இப்படியே காலம் முழுக்க இவர் கூடவே அப்படியே டிராவல் பண்ணினான்னு பார்த்தா இவர் இப்ப என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு, இப்போ சரீரத்தை சாப்பிடணும்னு சொல்றாரு, ரத்தத்தை குடிக்கணும்னு சொல்றாரு. அப்ப அதுல இருந்து அநேக சீஷர்கள் அவரோடு கூட என்ன செய்யவில்லை என்றால் நடக்கவில்லை, அநேக சீஷர்கள் அவரோடு கூட நடக்கவில்லை. அநேக சீஷர்கள், நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றவங்க இருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெறாமலே தன்னுடைய மனதளவிலே இயேசுவை நல்லா விசுவாசிக்கிறவங்க, அவங்க வெளியெல்லாம் வந்துட்டா அவ்வளவுதான் வேலை போயிடும், வெளியே வந்துட்டோம்னு சொன்ன சபையில வந்து உட்காந்துட்டா அவ்வளவுதான் சொந்த பந்தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சோம்,
எங்களுடைய இனத்துக்குள்ள எங்களை சேர்க்க மாட்டாங்க, எங்களுடைய இனம் வந்து எங்களை தள்ளி வச்சிடும். அதனால நாங்க ஏ வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணிக்கிறோம் மனசுலயே அவரை நினைச்சுங்க. அவருடைய சீசர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனாங்க. இப்பொழுது மார்க்கெடுத்த சுவிசேஷம் 14:63 65 வரை அந்த பிரதான ஆசாரியர்களும் அதை சார்ந்திருக்கக்கூடிய சங்கங்களும் இயேசு கிறிஸ்து எப்படி பார்த்திருக்கிறார் என்றால், மார்க்கெடுத்த சுவிசேஷம் 14:63-65 பிரதான ஆசாரியன் இதை கேட்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? தேவ தூஷணத்தை கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றான். அதற்கு அவர்கள் எல்லோரும், இவன் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்பொழுது சிலர் அவர் மேலே துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினால் பார்த்து சொல்லு என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரர்களும் அவரை கண்ணத்தில் அறைந்தார்கள். என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அதெல்லாம் சொல்ற குடும்பமா அது, அதெல்லாம் எங்க ஸ்டேட்டஸுக்கு இருக்கக்கூடிய குடும்பமா அது, அவெல்லாம் ஒரு ஆளாவெல்லாம், அவங்க எல்லாம் ஒரு ஆளா, அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஒரு ஆளா. ஆனால் அது போலதான் இயேசு கிறிஸ்து பாக்குறாங்க. அவங்களுடைய பார்வையிலே அவரை குட்டணும், ஃபர்ஸ்ட் தலையில நறுக்கம் கொட்டணும். எப்படி கொட்டணும், அந்த போர்ச்சாளருடைய கை எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குமா, கை எப்படி இருக்கும், நல்லா பலமா இருக்கும் இல்லையா, அந்த கைகளாலே ஓங்கி நறுக்கணும். அவர் குட்டணும் அப்படி இருக்கும். போதாதுக்கு அவருடைய முகத்தை மூடி, நம்ம செய்யற பாவத்துக்கு நாம தான் முகத்தை மூடும். ஆனால் பரிசுத்தமானவர், பரிசுத்தம் உள்ளவர், அவர் யாரு, அவரு அவர்கிட்ட பாவமே இல்லை, அவர் பாவம் அறியாதவர் என்று வேதம் சொல்றார். பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். வசனம் தெரியல, என்ன தெரியல, வசனம் தெரியல. அவர் யாரு, அவர் தான் இவரு. அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உணவு கொடுக்கிற ஒரு உணவு பொட்டலர். அவர் யாருங்க, அவர் எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சீட்டு, எங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு சீட்டாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாங்க வியாதி வந்துட்டா ஜெபம் பண்ணா போதும், வியாதி போயிடும், அவ்வளவுதான், அது வரைக்கும் போதும். எங்களுடைய கல்யாணத்துக்கு இயேசு கிறிஸ்து இருந்தா போதும். எங்களுடைய வீட்டில சில கடன் பிரச்சனைகளும் கவலைகளும் நெருக்கங்கள் வந்தா எங்களுக்கு அவர் போதும். இன்னும் சில பேருக்கு அவர் பேரை சொன்னாலே எரிச்சல் வருகிறது. இயேசுவா கொட்டா தலையில தேவதூசனம் சொல்றான், தேவனுடைய குமாரன் வேற சொல்றான். இவன் இவன் யாரும் சொல்றான், தேவனுடைய குமாரன் வேற சொல்றான். எவ்வளவு தைரியம் இருக்கிறவங்களுக்கு, இவன் தான் மேசியாவா, இவன் தான் கிறிஸ்துவான்னு சொல்லி அவரை எவ்வளவு பரியாசம் செய்தார்கள், அவரை எவ்வளவு நிந்தித்தார்கள். இந்த வார்த்தையெல்லாம் நம்முடைய உள்ளுக்குள்ளாக சோதித்து பார்க்க வேண்டும். யாரை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அப்படியே லிஸ்ட் லிஸ்டா சொல்லுவோம், அவங்க அப்படிதாங்க லிஸ்ட், இது இது இப்படிதாங்க லிஸ்ட். அந்த லிஸ்ட் எல்லாம் விட்டுருங்க, அது வந்து கரெக்டா சொல்றோமோ தப்பா சொல்றோம், அதுக்கெல்லாம் நமக்கு கணக்கு உண்டுன்னு பயிர் சொல்லும். அதுக்கெல்லாம் என்ன செய்ய உண்டு, கணக்கு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் என்னவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை நாம் என்னவாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம், மதி மயங்கி போனவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது அவர் பிசாசுடைய தலைவன் என்ற பெயரை அவர் கொண்டிருக்கிறாரா அப்படி நம்ம நினைச்சுக்கோமா, இல்ல அவரை அடிக்கிறதுக்கு தான் அல்லாக்கி, அவரை கொட்டுறதுக்கு தான் அல்லாக்கி, நான் பாவம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், நான் ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டேன், அவரை காரி துப்பு துப்பு துப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படியே, அந்த முகம் அதுக்குதான் இருக்குதா? நம்ம பண்ற பாவம், நம்ம பண்ற பேச்சு, நம்ம பண்ற செயல்பாடுகள் இதெல்லாம் காரி துப்ப வைக்கும். அதெல்லாம் பைபிள் சொல்லுங்க இல்லையா, இதெல்லாம் எதுக்காக காரி துப்பவும், அந்த வார்த்தை கவனிச்சிங்களா, சிலர் அவர் மேல் துப்பவும், முகத்துல துப்பி இருப்பாங்க, உடம்புல துப்பி இருப்பாங்க, அப்படி ஒரு சின்ன பிரச்சனை வந்துட போதும் இல்லையா, ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு சின்ன பிரச்சனையோ, ஒரு கூட பிறந்தவங்களுக்கோ சகோதர சகோதரிக்கோ சில பிரச்சனைகள்லாம் வந்தா ஆக்ரோஷமா மாறும். அப்பதான் நம்முடைய கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு அந்த உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த குணங்கள் பிரதிபலிக்கும் பாருங்க, அப்படி பிரதிபலிக்கும், அவ்வளவு ஆக்ரோஷம் வரும், அவ்வளவு இனிமான வார்த்தைகள் வரும்.
இன்னைக்கு தம்பி வசந்த் வாசித்தார், இந்த வாயிலிருந்து துதித்தலும் சபித்தலும். துதிக்கிற வாய் அதுல என்ன வருது? ஒரு ஊற்றுல இருந்து என்ன வரும்? அதான் கேட்கிற, ஒரு ஊற்றுல இருந்து என்ன வரும்? நல்லது தானே வரும், வேற கெட்டது வருமா? இந்த நாவை எதுக்கு கொடுத்திருக்கிறார்? அவரை மகிமைப்படுத்த. எதை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எதை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோம்? நாம் அதை தீர்மானம் பண்ண வேண்டும். அங்க இருக்கக்கூடிய பிரதான ஆசிரியர்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறார்கள், எப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அப்படி ரொம்ப நல்லா நினைச்சிட்டு இருக்காங்க. இவனை நல்லா கொட்டணும், முகத்தை மூடணும், இவனை அட்டி அட்டின அடிக்கணும், இவனை கொலை செய்யணும், அவங்களுடைய எண்ணம். நம்மளெல்லாம் சில பேருக்கு பார்த்தா வரும் இல்லையா? அப்படியாகவா நாம் இருக்கிறோம்? அப்படியாகவா நமது இயேசு இருக்கிறார்? அதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு யார் என்று தன்னை குறித்து சொன்ன வசனங்களை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். அங்க இருக்கக்கூடிய சில கூட்டங்கள் அவர் எப்படியாவது பழி வாங்கிடும். அவர் யார் என்றால் குற்றமற்றவர். அவர் யாரு? அந்த குற்றமற்றவரை இப்பொழுது அந்த ஜனங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டம், இவரை எப்படியாவது பழி வாங்கிடும். நிறைய கும்பல் இருக்கு, இயேசுலாம் சொல்ல சொல்லாது, அவர் எப்படியாவது பழி வாங்கணும். அன்னைக்கு இருந்த கூட்டம் இன்னைக்கு ஏராளமா பெருகி போயிருக்கு. இன்னைக்கு நிறைய கூட்டம் கையில பைபிள் வைத்துக் கொண்டு இயேசுலாம் சொல்லவே சொல்லாத, இயேசுலாம் நாங்க அந்த கொள்கைக்காரர் கிடையாது, நாங்க எந்த கொள்கைக்காரர் கிடையாது, நாங்களும் கடவுள் என்பதே இல்லை அப்படின்னு பல கொள்கைக்காரர்கள் இருப்பதை நான் பார்க்க முடியும். இன்னொருத்தர் ரொம்ப ஏறுவது, ஒருத்தர் அவர் என்ன பண்றாரு? லூக்காயத்தின் சுவிசேஷம் 23:8-11 எவ்வளவு வெறுப்பு பாருங்கள் அந்த ஏறுவதற்கு, அவ்வளவு வெறுப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:8-11 ஏறுவது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததனாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததனாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். சரி, அவரை போய் பார்க்கணும், மனசு மாறணும், கீழ்படுகின்ற எண்ணம்ல அவரை பார்க்கணும். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்துல வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஏன்னா இருதயத்தை சோதித்து பார்க்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தெரியுமோ தெரியாதா இவன் என்னத்துக்காக கேட்கிறான், இவன் என்னத்துக்காக நம்ம கிட்ட வந்திருக்கிறான்? சில கண்ணு தெரியாதவங்க, சில பிசாசு பிடிச்சவங்க, சில பலவீனமானவங்க, நீங்க வேதாகமத்துல பாத்தீங்கன்னா அவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யற காலத்துலனா அவர் கிட்ட வரும் பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், அது வாய் வழியாவே கேட்கிறார். பல இடங்களில் அந்த கண்ணு தெரியாதவனுக்கு என்ன பிரச்சனை? உடம்பு முடியாதவர் 38 இருந்தாலும், 12 இருந்தாலும், 18 இருந்தாலும் அங்க வந்து அவனுடைய வாயிலிருந்து கேட்கிறார். நம்ம அதனாலதான் சொல்றோம், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. நம்முடைய தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும், வாய் திறந்து கேட்க வேண்டும். இல்ல இல்ல, கடவுள் எல்லாமே தெரியும், என்னுடைய பரமபிதா எல்லாம் வச்சு அவர் அறிந்திருக்கிறார். ஆனா வாய் எதற்கு கொடுத்திருக்கிறார் என்றால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறான், கேட்காதவனும் பெற்றுக் கொள்கிறான். ஆனா கேட்கிறவனுக்கு பெற்றுக் கொள்ளும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ரொம்ப மகிமையா. கீழே வாசிக்கும் பொழுது 10 அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான், அவர் மறுமொழியாக அவன் ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேதப்பாரரும் அவர் மீது பிடிவாதமாய் குற்றம் சாட்டிக் கொண்டே நின்றார்கள். அப்பொழுது ஏறுவது தன் போர் சேவகரோடு, பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடிதான் அவரை பார்க்கணும், அப்படி சந்தோஷப்பட்டான். நம்ம வேதாந்தத்துல வாசிக்கிறோம், இப்ப கீழே வாசிக்கும் பொழுது 11 அப்பொழுது ஏறுவது தன் போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து, ஒரு சந்தோஷப்பட்டவன், அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவன், அவரை பார்க்கணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டவன் யாரு? அவர் தான் சகை. ஆசைப்பட்டவனுக்கு இப்பொழுது வீட்டுல என்ன உண்டாகுதுன்னா, உன் வீட்டிலேயே தங்க வேண்டும், உன் வீட்டுக்கு என்ன வந்தது, ரட்சிப்பு வந்தது. இப்ப ஆசைப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சந்தோஷப்பட்டவருக்கு இப்ப என்ன வருகிறது? வாயிலிருந்து நிந்திக்கிறார். என்ன செய்கிறாரு?
சிலரை பார்க்கும் பொழுது சந்தோஷம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் சண்டை தொடரும். இங்கு அப்பொழுது ஏரோதன் போர் சேவகரோடு, இவர் மட்டும் இல்ல அங்க இருக்கக்கூடிய போர் சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவர் தித்தி அவரை திரும்ப பிலாத்து இடத்திற்கு அனுப்பி. யார் பண்ணது அந்த காரியத்தை? இயேசு நம்ம என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை அங்க இருக்கிற ஏறுவது அவருடைய மனசுல என்ன இருக்கணும்? இயேசு கிறிஸ்துக்கு நல்லா நம்ம அங்க ஒரு வசனத்தோடு படிச்சனா, ஐயோ அவர் கூட கேட்டுக்கிட்டு இருக்காரு, ஏன் இந்த வார்த்தை இயேசு சொல்லி இருக்கலாமே. ஆனா கீழே நீங்க படிச்சீங்கன்னா தான் என்ன வருது, நிந்திக்கிறான், பரியாசம் செய்கிறான், அவருக்கு மினுக்கான ஒரு வஸ்திரம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் சித்திரவதை செய்து கொலை செய்யப்பட போகிறார். அப்பேற்பட்டவருக்கு இப்பொழுது என்னது? ஏன்னா இவர் என்னன்னு சொல்லிட்டாராம், நான் தேவனுடைய குமாரன், ராஜாவா? நீ சொன்னபடி ராஜாதான். ஓ ராஜாவா, அப்பனா இவனுக்கு என்ன வஸ்திரம் போடு? மினுக்கான வஸ்திரத்தை போடு. ராஜாவா நீனு, நீ என்ன மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியாதா? நீ ஒண்ணுமே இல்லாதவனாச்சே, பிச்சைக்காரனாச்சே, உனக்கு மினுக்கான வஸ்திரம் தேவையா? உனக்கு இன்றைக்கு அநேக கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பார்த்தவர்கள் இப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஓ நீ வந்து ராஜா, அப்ப நாங்களாம் யாரா இருக்கிறோம்? நீ ராஜான்னு சொன்னா அப்ப நாங்க யாரு? அப்ப ஒண்ணு கொஞ்ச நேரத்துல ஒண்ணு என்னென்னா நாங்க பண்ண போறோம் பாரு. துப்புறாங்க, காரி துப்புறாங்க, ஓங்கி நறுக்குன்னு கொட்டுறாங்க. அவர் என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவு செய்யறாங்க. இதெல்லாம் அவங்க மனசுல நினைத்த நினைவு. 2023 நின்று கொண்டிருக்கிற நாம், அமர்ந்து கொண்டிருக்கிற நாம், வசனங்களை சார்ந்து கொண்டிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய நாம், எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக இருப்பார் என்றால், இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை கேட்டு நீங்கள் அப்படியாவது நடப்பீர்கள் என்றால், நிச்சயமாகவே அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சில தேவ பக்தி உள்ள சிலர் என்ன சொல்றாங்கன்னா, பேதர்கிட்ட வந்து கேட்கும்போது, சில சீஷர்கள் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாங்க, சில பேர், ஐயா நீ ஒரு ஐயா எலியாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி இல்லைன்னா எரியமையாவா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, அல்லது தீர்க்கதரிசிகள் யாராயினும் ஒருவராய் நீர் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் சொல்லும் பொழுது, நீ யோவான் ஸ்நானகனா கூட இருக்கலாம், இறந்துட்டாரே, தலை வெட்டப்பட்டாரே, அந்த யோவான் ஸ்நானகனுடைய ஆவியை கூட உங்களுக்குள்ளாக கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப தேவர் தான் என்ன பண்றாரு, எல்லாரும் சொல்றது இருக்கட்டும், இவர் சொல்றாரு, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு அன்றைக்கு சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறார், இது மாமிசமும் ரத்தமும் இதை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, இது யார் வெளிப்படுத்தினது? என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவர் இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அவன் யாரு? ராஜாவா? அவன் யாரு? எல்லாவற்றையும் தெரிஞ்சவனா? அவன் யாரு? ஒரு மீன் பிடிக்கக்கூடியவன். அவன் யாரு? ஒரு மீன் பிடிக்கிறவன். தேவ பயமும் தேவ பக்தியும் கீழ்ப்படுதலும் விசுவாசம் இருந்தால் நிச்சயமாகவே நீங்கள் கிறிஸ்துவை பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய பேர் எழுதுறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்க, நம்ம இங்கெல்லாம் பாட்டு பாடுறோமே, இந்த பாட்டெல்லாம் அநேக பாட்டு கிறிஸ்துவின் சபையாராய் சேர்ந்து பாடுகிற பாட்டு, அநேகர் பாடுகிற பாட்டை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டது. இயேசு பத்தி அப்படி அழகா வர்ணிச்சு பாடலை அவ்வளவு அருமையாக பாடுகிறாங்க, அவரை குறித்து எழுதணும்னு அவ்வளவு அழகா எழுதுறாங்க. சில பேர் நடிக்கிறாங்க, அப்படியே இயேசு மாதிரி, அவர் கண் இப்படிதான் இருக்கும், அவருடைய உதடு இப்படிதான் இருக்கும், அவருடைய தலை, அந்த முடி, அந்த மயில் இப்படிதான் இருக்கும், அவருடைய உடல் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கற்பனையிலே இயேசு இப்படிதான் இருக்க வேண்டும், இருக்கணும் அப்படின்னு அவருடைய பேச்சு, அவருடைய அந்த குணம் இதெல்லாம் அதுக்கேத்த மாதிரி சில சினிமா நடிகர்கள் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு மாதிரி அப்படியே நடிச்சு காட்டுறாங்க. எத்தனையோ படங்கள் வந்துரு, அவரை மாதிரி அடிக்கப்படுது, அவரை மாதிரி அந்த கொலை செய்யப்படுது, அது எத்தனையோ படம் பார்த்துருக்கோம் இல்லையா, வந்திருக்குது இல்லையா. ஆனால் இங்கு நடிக்கிறாங்க, எழுதுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அவரை போல என்னெல்லாம் செய்ய முடியுமோ டைரக்ட் கூட பண்றாங்க. சில டைரக்டர் அதை அப்படியே மனசுக்குள்ள அந்த கற்பனைகளை
இப்படிதான் நாங்கள் படித்தோம் அப்படியே ஒரு கற்பனை நினைத்து அப்படியே ஒரு படத்தை எடுக்கிறான். அவங்களுடைய உள்ளுக்குள்ளாக இருக்கக்கூடிய நினைவு, நீங்களும் நானும் தேவனுடைய ஜனமாய் இருப்பதனாலே நம்முடைய நினைவு இயேசு கிறிஸ்து குறித்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அவர் எங்க ஆளுதானா? அவர் நம்ம ஆளுதானா? அவர் வெளிநாட்டு கடவுள் தானா இல்ல உள்நாட்டு கடவுள் தானா? எப்படி பார்த்து கொண்டிருக்கிறோம்? அவர் பிசாசுக்கு தலைவனா அல்லது என்னுடைய இனமா அல்லது இல்லதுல அற்புதம் செஞ்சாரு, சரி ஓகே எங்க வாழ்க்கையில அவர் செய்யலையே என்னத்தான் நான் சொல்றது அப்படின்னு இருக்கிறோமா? என்ன நம்முடைய அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இருந்தால் நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒரு முஸ்லிம் சொல்லும் பொழுது அவர் ஒரு தீர்க்க தரிசி, அவர் வந்து மறைச்சி வைக்க முடியாது, அவர் ஒரு பெரிய தீர்க்க தரிசி. இருக்கக்கூடிய தீர்க்க தரிசியிலே இயேசு கிறிஸ்து யாருன்னா தேவனுடைய குமாரன் கிடையாது, அவர் ஒரு தீர்க்க தரிசி. அவர் யாருங்க? முஸ்லிம்ஸ். அவங்க அதை சொல்றது யாரு? அவர் ஒரு மூசா, அவர் ஒரு தீர்க்க தரிசி அப்படின்றார். இன்னும் பல யூதர்கள் சொல்லும் பொழுது அவரை குறித்து சொல்லும் பொழுது ரபி, அவர் யாருங்க? அவர் ஒரு போதகர், நல்ல போதகம் பண்ணுவார், சத்தியத்தை அழகா சொல்லி கொடுப்பார். யூதர்கள் அவங்க பார்க்கிற பார்வை பாருங்க, ரபி போதகரே என்று அர்த்தம் இல்லையா? ரபினானது போதகர். அவர் வந்து ஒரு ரபி, நல்ல போதகம் பண்ணார். அவருக்கு சொன்னா அவ்வளவு அழகா சொல்ற ஒரு பெரிய விஷயத்த ஓமையா அழகா சொல்லி முடிச்சிருவார். அவர்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கு. அதனால அவர் ஒரு போதகர், அவர் ஒரு தீர்க்க தரிசி. அவர் வந்து செத்து போன தீர்க்க தரிசியில யாராவது ஒருத்தரா இருக்கலாம். இப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவர் வந்த பொழுது, அவர் உயிரோடு இருந்த பொழுது, வசனங்களை சொல்லும் பொழுது அவர்கள் இப்படிதான் சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்னத்தை சொல்கிறார்? யோவான் கடிதத்தின் சுவிசேஷம் 8:24. யோவான் கடிதத்தின் சுவிசேஷம் 8:24. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். இந்த யோவான் கடிதக்காரர் என்ன சொல்வாங்க இது குறித்து? அல்லது ஒன்லி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படிப்பட்ட கொள்கைக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிய விட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் தான் அவர். யார் அந்த அவர்? யார் அந்த அவர்? யார் அந்த அவர்? அவர் தான் தேவனுடைய குமாரன். அவருடைய தேவனுடைய குமாரனுக்கு கட்டாயமாக கீழ்ப்படிய வேண்டும். அவர் ஒரு மத தலைவர் அல்ல, அவரை நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது. இயேசு கிறிஸ்து குறித்து பிதாவாகிய தேவன் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 3:16. இந்த இயேசுவை பார்த்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து என்ன சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 17:17, 3:17. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன். பாத்தீங்களா? அப்ப இந்த வார்த்தைக்கு என்ன சொல்ல முடியும்? எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லலையே. ஆபிரகாமில இருந்து, ஈசாக்குல இருந்து, யாக்கோபுல இருந்து ஆபிரகாம் இடத்தை சொல்லும் பொழுது இவன் என்னுடைய சிநேகிதன் சொன்னான். தாவீதை பார்த்து சொல்லும் பொழுது இவன் என்னுடைய தாசன் என்று சொன்னான். இல்லையா? அப்படிதான் இருக்குது பைபிள். இவர் என்னுடைய நேசகுமார் சொன்னாரா? ஆனால் எப்போ பிறந்த பொழுது தேவனுடைய குமாரன் என்று சொன்னவர் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுதுதான் ஒரு மனுஷன் என்னவாய் மாறுகிறான் என்றால் தேவனுடைய மகனாக இருக்கிறான். இந்த ஞானஸ்தானம் அவ்வளவு முக்கியம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேசகுமார், என்னுடைய பிள்ளை. அவர் அப்படின்னா எப்படி இயேசப்ப எங்கிறது வந்துருது? ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றான் இல்லையா? பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் யாருக்குரியது? இயேசு கிறிஸ்துவுக்குரியது. ஆகையால் நீங்கள் சிலுவிலே அறிந்த இந்த இயேசுவையே ஆண்டவரும்
கிறிஸ்துவும் மாக்கிறார் என்று இஸ்ரவேல் விட்டார் நிச்சயமாய் அறியுங்கள். கர்த்தாவேன்னு ஜபத்துல வருது, ஜபமே கிறிஸ்துவோடைய ஜபம். ஆண்டவரே கர்த்தாவே பிதா கிட்ட தான் ஜபம் பண்ண சொன்னாரு, அது இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க சொன்னார். கர்த்தாவேன்னு வருது. கர்த்தர் என்கிற நாம யாருக்கு கொடுத்தாரு? பிதாவாகிய தேவன் தமது மகனாகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய புழங்கள் யாவும் முடங்கும்படியாக, என்ன செய்யணும்? முடங்கும்படியாக. பிலிப்பியர் சொல்லுகிறார் அழகாக, முடங்கும்படியாக பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரே என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக. எல்லாரும் தெரியல, நமக்கே தெரியாம ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே இல்ல இப்ப ஜெபம் பண்ண என்ன தப்பாயிடுமானா? அதனாலதான் நமக்கு சொல்லி கொடுக்கிற பரமண்டங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே அப்படின்னு அந்த ஜபத்தை பிதா கிட்ட தான் ஜபம் பண்ணணும். பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் பிதா கிட்ட தான் ஜபம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவருடைய அதிகாரத்தில் அவருடைய பெயரின் மூலமாக ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இவர் என்னன்னு சொல்லி தராரு? இவர் என்னுடைய நேசகுமார். சரி, ஒரு வசனம் சொன்னா போதாதுங்க, இன்னொரு வசனம் சொன்னாதான் நாங்க வந்து இனிமே அவரை தேவனுடைய குமாரன் நாங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17:5 மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார். அங்கே பேதுரு யாக்கோபு யோவான் என அந்த இயேசு கிறிஸ்துக்கு பிற்பாடு இந்த அப்போஸ்தலர்கள் தான் கடந்து சென்று ஊழியத்தை செய்ய போகிறார்கள். பிதாவுடைய திட்டத்தை பாருங்க. இந்த படிப்பு அறிவில்லாத இந்த மீன் பிடிக்கிற இந்த கூட்டம் இப்பொழுது மறுரூபம் மலைக்கு போனதுக்கு அப்புறம் இப்பொழுது அங்க பேசுகிற இயேசு கிறிஸ்து பிதாவோடு கூட பேசுகிற அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். போதுமானது. அதனுடைய 5 அவன் பேசுகையில் இது ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேலே நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இதுவரைக்கும் எனக்கு செவி கொடுங்கள் என்று பழைய ஏற்பாடலை சொன்னவர் புதிய ஏற்பாடலை வரும் பொழுது பிதாவே யாருக்கு செவி கொடுன்றாரு? இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என்ன சொல்றாரோ அதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு போறாரு? இயேசு கிறிஸ்து போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு? பரிசுத்த ஆவியானவர் வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். எந்தெந்த காலகட்டத்தில் தமது ஜனங்களோடு கூட என்ன பேசணும், எப்படி பேசணும், அது யார்கிட்ட பேசணும் அழகா வச்சிருக்கிறார். பிதா பழைய ஏற்பாடுகளை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து அங்கு புதிய ஏற்பாடிலே தமது இஸ்ரவேல் ஜனங்களோடு யூத ஜனங்களோடு பேசுகிற காரியத்தை பார்க்க முடியும். அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திருந்த பிற்பாடு பேதுருவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்த நாளிலே இறங்கி இன்றைக்கு நம்ம தான் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் சொன்னா அந்த திட்டத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோனத்திலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் என்று நம்ம பார்க்கணும். இப்படி பகுத்து படிக்கும் பொழுது, பகுத்து அதை கேட்கும் பொழுது நமது வாழ்க்கையில் ஆசை. இவர் என்னுடைய நேசகுமார் என்று பிதாவாகிய தேவனே சொல்கிறார். உன்னதத்திலிருந்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது சொல்றாரு, மறுரூப மலைக்கு போகும்போது சொல்றார் இவனுடைய மகன் என்று சொல்கிறார். ஆனா நாம் என்ன செய்யறது இல்ல, ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஏற்றுக்கொண்டதுனாலதான் இன்றைக்கு நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரோமர் அந்த 100 ரோமர் 100 அவர்களை அங்கீகரிக்கவில்லை. ஏன் அங்கீகரிக்கவில்லை? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:54 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 கடகடகடன்னு நம்ம சில வசனங்களை பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27:54 நூற்றுக்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் யாரு? இவர் தேவனுடைய குமாரன் தான். அங்க நடந்த அந்த சம்பவங்கள் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. இறந்து போனவங்கெல்லாம் மீண்டும் என்ன செய்தாங்க? உயிரோடு எழுந்து வந்தாங்க. நடந்ததா இல்லையா?
நடந்ததா இல்லையா? 52 வசனம் பாருங்க, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அந்த மரித்து போன அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் எழுந்திருந்தது, உயிரோடு இருந்தார். அவ்வளவு பெரிய வல்லமையுடையவர் தான் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் நம்ம சொல்லுவோம், நம்ம செத்து 4 நாளானாலும் சரி, 40 நாளானாலும் சரி, மண்ணோடு மண்ணா மத்தி போனாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் நம்மளுக்கு மறுரூப மீன் கொடுப்பார். இது இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாக்கியம். இயேசு கிறிஸ்து விசுவாசித்தால் நீயும் வீட்டாரும் என்ன செய்வீர்கள்? ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசுவ ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம், ஏதோ வாழ்க்கை, குடும்பமா, குடும்பத்துக்காகவா, எல்லாம் செய்யணும். ஆனா ஏதாவது நடக்குமா அப்படின்னா எல்லாம் அதாவது பக்கம் நடக்குது. ஆனால் அதை காட்டிலும் இயேசுவை நாம் நினைப்போம், அவரை அதிக அதிகமாக நினைப்போம். சில கும்பல்கள் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து யார் என்று பார்ப்போம். இயேசு சாமி, இயேசப்பா, இயேசு ஆண்டவர், இயேசு ஆண்டவர் தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ சிலர் 9 அதிகாரம் அதற்கு இன்னும் ஆதாரமாக இந்த கர்த்தர் ஆண்டவர்னா சொல்றேன் இல்லையா, இதெல்லாம் கடந்த ஒரு 3 வாரங்களாக 3 இடங்களிலே ஜபத்தை குறித்து வேதம் சொல்லிக் கொண்டது. இந்த இடத்திலும் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போஸ்தலர் 9 அதிகாரம் 5 வசனத்தில் வாசிங்களேன். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நான் சொன்னேன் இல்லையா, அப்ப பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் இல்லையா, முழங்கால் எல்லாம் முடங்கணும், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை கர்த்தரென்று. பழைய ஏற்பாடுல நீங்க எல்லாரும் பழைய ஏற்பாடுல ஒவ்வொரு பக்கம் நீங்க திருப்பீங்கன்னா பிளாக் லெட்டர்ல வரும் கர்த்தர். ஃபர்ஸ்ட் கர்த்தர்னா என்ன, தேவன்னா என்ன, அல்லேலூயானா என்ன, ஸ்தோத்திரம்னா என்ன, ஆமென்னா என்ன, ஜபம்னா என்னன்னா தெரியல. எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எல்லாரும் முக்காடு போடுறாங்க, நானும் முக்காடு போடுறேன். எல்லாரும் ஆமென்றாங்க, நானும் ஆமேன் போடுறேன். அவ்வளவுதான் வந்துகிட்டே இருக்கு. நீங்க போன ஒரு ஆசீர்வாத செய்தி கொடுத்தாரு பாருங்க, வாக்குத்தத்த பெருமளவு. அந்த கூட்டத்துல என்ன அற்புதம் நடந்தது தெரியுமா? அது வேண்டுமா? உபதேசம் வேண்டுமா? சத்தியம் வேண்டுமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதற்கு ஆண்டவர், அந்த ஆண்டவரும் இயேசுதான், நீர் யாருன்னா அதற்கு கர்த்தர். அந்த கர்த்தர்னா யாரு? அவர்தான் இயேசு கிறிஸ்தன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு. இப்படி பைபிளை பகுத்து படிக்கணும். பழைய ஏற்பாடிலே அந்த நாமம் யாருக்கு இருந்தது, புதிய ஏற்பாடிலே அந்த நாமம் யாருக்கு இருந்தது? தேவனா என்னது? ஆளுகை. பிதாவாகிய தேவனும் ஆளுகை செய்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், தேவ குமாரன். அந்த தேவ குமாரன் அவரும் நம்மளை ஆளுகை செய்கிறார். தேவ ஆவியானவர் இப்பிரபஞ்சத்தின் தேவன். பிசாசும் யாரு? தேவன் தான். பிசாசு நம்முடைய ஆளுகை செய்கிறது. நமக்கு என்ன பேர் தெரியுமா? தேவர்கள். நாமளும் என்ன செய்கிறோம்? ஆளுகை செய்கிறோம். தெரியும், தெரியாத வரைக்கும் இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனையும் பரிசுத்த ஆவியானவரையும் தப்பு தப்பாவே நினைச்சுக்கிட்டோம். பக்கத்து வீட்டுல ஒரு கூட்டம், பக்கத்து இடத்துல ஒரு கூட்டம், அதனால அங்க போய் உக்காந்துட்டு வரோம்னா அவங்க என்ன விதைக்கிறாங்களோ அதை போய் கேட்டுட்டு வர்றது. இங்க வசனம் இருக்கு. என்ன இருக்குது இங்க? சத்தியம் இருக்கு. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து நம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சாத்தான் என்ன தர்மம் கேட்கிறான்? சாத்தானுக்கு இவர் யாருன்னு தெரியல. ஏன்னா பரிசுத்த ஆவியானவரே வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார் சொன்னா அந்த பிசாசு இந்த பூமியில தான் இருக்கிறான். அந்த பிசாசு பொழுது என்ன கேட்கிறார் என்றால், சுவிசேஷம் 4:3 வாசிக்கும் பொழுது, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பங்களாக. பிசாசு கேட்கிறான், கன்ஃபார்ம் பண்ணல, இவர் தான் தேவனுடைய குமாரனா தெரியல. ஏதோ பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போய் வனாந்தரத்துல கொண்டு போய் விட்டு இருக்கிறாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருகிற அளவுக்கு இவர் யாரு? இவர் என்ன தீர்க்கதரிசியா? இவர் யார் இவர் அப்படின்னா அப்பதான், ஏன்னா அதுக்கு முன்னாடி வார்த்தையதான் தேவனே சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமார். அந்த 3:17 4 வசனத்தில் இப்ப சோதனை. ஞானசானம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னதான் வரும்? ஞானசானம் எடுத்துட்டா உனக்கு சோதனை வரும். பிசாசு எவ்வளவு தந்திரமானு நமக்கு தெரியும். ஆனா வீட்டு போய் பாவத்துல விழலாமா? எப்படி உன்னால விழ முடிகிறது? எப்படி அந்த பாவத்தை செய்ய தூண்டி, அவன் பாவத்தை செய்ய தூண்டி விடுகிறான் அல்லவா? நீ தேவனுடைய குமாரனானால்
கல்ல இந்த கல்ல சாப்பிடு அப்படின்றான், இந்த கல்ல அப்பமாக்குன்றான். நீ தேவனுடைய குமாரன் என்றால் தாள குதி அப்படின்றான் ஆறாவது வசனத்துல. அதே பிசாசி பண்ண திரும்ப சொல்றான் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது. மத்தேயுவின் சுவிசேஷம் 12 சாரி மன்னிக்கவும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:34 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் கடகடன்னு நம்ம போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4:34 அதனுடைய 34 வசனம். அவன், ஐயோ நசரனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர், உம்மை இன்னாரென்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தம் விட்டான். நீர் யாரு? தேவனுடைய பரிசுத்தர். இது அப்படியே இன்னும் கொஞ்சம் வசனத்தை நம்ம தேடி பார்த்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:28 வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:28 வசனம். அவன் இயேசுவை கண்ட பொழுது கூக்கரையிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். பிசாசு கூட தெரியுது இவர் தேவனுடைய குமாரன். ஆனா நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, மனுஷாலாகிய நமக்கு பல நேரங்களிலே வசனம் இப்படிதான் சொன்னாலும் பல நேரங்களிலே தெரிய மாட்டேங்குது. அவர் தாங்க இவரு, இவரு தாங்க அவரு அப்படின்னா நம்ம எப்பேற்பட்டவரா இருக்கோம். வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து சொல்றாரு, இவர் என்னுடைய குமாரன்ற பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவ பிதா வார்த்தை பரிசுத்த ஆவி. வார்த்தைனா யாரு? அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருக்கும். அப்ப தேவனா என்னது? ஆளுகை. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கர்த்தர்னா என்னது? வல்லமை. கர்த்தர் என்றால் அதிகாரம். தெரிஞ்சுக்கணும். தெரியாத வரைக்கும் நம்ம ஜபம் பண்ணி முடிக்கும் பொழுது கூட பிதாவாகிய சாரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியமுடைய ஐக்கியம், இப்படிதான் கர்த்தர் தான் அவரு, இவர் தான் அவர், எல்லாம் வெள்ளம் அது தெரிய வேண்டும். அவ்வளவு வசனத்தை இங்கதான் கையில கொண்டு இதை படிக்கிறோமா? படிங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் படிக்கிறது கிடையாது. தினமும் ஜெபித்து வெளியே கடந்து செல்லவும் கேலண்டர் வேற கொடுத்துருக்கோம் இல்லையா? அது என்ன செய்யறது இல்ல, அது என்ன செய்யறது இல்ல. சரி, அது ஒரு பக்கம் தூக்கிக்கிட்டு யூதர்கள், இவர் தான் மீசியா, இவர் தான் கர்த்தர் என்று அவரை நம்பினதை வேதாகமத்தில் நான் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய சின்னமே, இயேசு கிறிஸ்து குறித்து எல்லாரும் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க? என்னை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவீங்க. உங்களை குறித்து நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவேன். இது மாமிசு. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் பரிந்து பேசுகிறேன், பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறேன். நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்து குறித்து நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கோம்? அவர் எப்போ வந்தார்? அவர் வந்து இப்பதான் வந்தாரா? நடுவில் வந்தார் கொடுக்குது. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு 100 போட்டுடலாம். ஏன்னா அவருக்கு தான் நம்ம ஆராதனை பண்றோம். இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 75 போட்டுடலாம். பரிசுத்தாவினருக்கு ஒரு 50 போட்டுடலாம். அப்படிலாம் அவங்க மூணு பேரும் நமது வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்காக சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை ஒரு சில வசனங்களை உங்களுக்கு கடகடச்சு. 90:2 இந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது வேதம் என்ன சொல்கிறது என்றால், 90:2 பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தை உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் யாராக இருக்கிறேன் தேவனாய். ஏன்னா மேலதான் வாசிக்கிறோம், ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்கள் கடைக்கணும். இதெல்லாம் தீர்க்கதரிசிகளாக முன்னே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை.
பர்வதங்கள் தோன்ற முன்னும் பூமி உருவாக்குவதற்கு முன்பதாகவே நித்தியத்திலே இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்களேன், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:5 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:5 பிதாவே உலகம் உண்டாக்குறதுக்கு முன்னமே பாத்தீங்களா, பிதாவே உலகெல்லாம் உண்டாக்குறதுக்கு முன்னமே நான் எங்க இருக்கிறேன், நான் உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுதும் நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். சரி, தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:1 நமக்கு எடுத்து ஏற்கனவே சொன்னதுதான், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. 2:3 ஆகிய வாக்கியங்களை வாசிக்கும் பொழுது அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் இல்லாம என்ன வருதுல உண்டாகிறது. அப்ப பரலோகத்திலே முன்னதாகவே இருக்கிறார். படைப்புன்னு வரும் பொழுது அவர் இருக்கிறார், படைக்கும் பொழுது அவர் என்ன இருக்கிறாரு. ஆதியாகமம் 1:26 வேதாகமத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1:26 அந்த இடத்திலே நாம் என்ற ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தான் இவர், இவர் தான் அவர்னு ட்ரிபிள் வேஷம் கொடுக்கல, அங்கு சினிமாக்காரன் தான் அந்த காரியத்தை செய்வான். அவர் என்ன செய்கிறார் என்றால், ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் அந்த வார்த்தைகள் இல்ல, நமது சாயலாக, நமது அப்படின்னா பண்மையில வருது, உரிமையில வரல, நமது சாயலாக, நமதுனானது பாத்தீங்களா இயேசு கிறிஸ்து பரிசுத்தா. அப்ப இந்த உலகம் எதற்காக உண்டாக்கினார், அவர் அல்லாமல் என்ன செய்யப்படவில்லை என்றால் உண்டாக்கப்படவில்லை. பிதாவுடைய செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருக்கிறார் பரலோகத்திலே, பிதாவுடைய வலது பரிசுத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறார். மனசுல ஆழமாய் வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாகெல்லாம் இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லும் பொழுது, அவர் பிறந்த பொழுது, அவர் பிறந்து வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது. 118:26 தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த தீர்க்க தரிசிகளால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை எப்படி அவங்க இது பண்றாரு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவர் யாரு, அவரு ஸ்தோத்திரத்துக்கு உரியவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை என்ன செய்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அந்த வசனத்தை எங்க உறுதி செய்கிறார் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:3 வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:3 வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவரா, வாக்குத்தத்தத்து வர காத்திருக்க கூடும் வேண்டுமா என்று அவரிடத்துல கேட்கும்படி அனுப்பினான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:9 வாசிக்கும் பொழுது, வருகிறவர் யார்தான், முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் சொத்தரிக்கப்பட்டவர். அவர் வருகிறவர் யார் என்றால், அவர் வருகிறார், அவர் வந்துவிட்டார், அவர் சொத்தரிக்கப்பட்டவர் என்று வேதமானது சொல்லுகிறது. வானத்திலிருந்து இறங்கின ஜீவாத்மா நானே, வானத்திலிருந்து இறங்கினவர். யோவானர் சொல்லும் பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்திற்கு ஏறினவர் அவர் ஒருத்தர் மட்டும்தான். சில பேர் சொல்றாங்க இல்லையா, நாங்க தினமும் பரலோகத்துக்கு போயிட்டு வரோம், கண்ணை மூடினா போதும் மேக மண்டலமா தெரியுது, வெள்ளையா ஒருத்தர் அங்கி போட்டுட்டு இருக்காரு. வேதம் என்ன சொல்லுகிறது, வேதம் என்ன சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் வேதத்துக்கு விரோதமாய் இவர்கள் கற்பனையிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது என்றால், யோவான் 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டது. சில கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்குது, அவர் எங்களுக்கு தோசை சுட்டு தந்தாரு, நாங்க இந்த இடத்துல இருந்தோம் அந்த இடத்துக்கு போனோம், எங்களுக்கு அதை பண்ணாரு இது பண்ணாரு, நமக்கு கையில வசனம் தான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம விசுவாசித்தாலே அநேகருடைய பிராடு தனங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும். தொடர்ந்து 1 Timothy
ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம், 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரின் ஒருவரும். அந்த வார்த்தை கவனிச்சீங்களா? அப்ப மனுஷன் இப்ப இவங்களாம் போறாங்களா, அவங்க யாரு? இதெல்லாம் நம்ம எவ்வளவு ஏமாத்து வேலை, எவ்வளவு ஃப்ராட் தான் பண்ண வேலை. மனுஷரின் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் அடைவாராக. எவ்வளவு அழகா இருக்கு. இன்னும் கூட வேதம் சொல்றது 1 யோவான் 4:12. சரி, ஒரு வசனம் தானங்க, இன்னும் எத்தனை வசனம் இருக்கு பாருங்க. 1 யோவான் 4:12. 1 யோவான் 4:12 அங்கு வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது, தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கொண்டால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணம். தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. எனக்கு அன்பான தேவனுடைய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன நினைக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்வதற்கு இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அதை சொன்னால் இப்பொழுது நமக்கு நேரம் போதவே போதாது. அநேகர் அப்படியாக நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் இந்த வேலையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:24 இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய சபையை, தன்னுடைய ராஜ்யமாகிய சபை, பரலோக ராஜ்யம்னா என்ன, தேவனுடைய ராஜ்யம்னா என்ன தெரியாத அநேகர் மத்தியிலே வேதம் இங்க என்ன சொல்லியிருந்தாங்க, 1 கொரிந்தியர் 15:24. அதன் பின்பு முடிவுண்டாகும், அப்பொழுது அவன் சகல துறைதனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கே ராஜ்யத்தை யார் தான் ஒப்புக் கொடுப்பார்? இயேசு கிறிஸ்து அந்த சபையை கொண்டு போய் ஒப்புக் கொடுப்பார். அந்த சபை தான் யாரு? மனவாட்டியாகிய நீங்களும் நானும். அப்ப சபையில எப்படி இருக்கிறோம்? அவர் சொல்றதெல்லாம் செய்யலாமா? அவர் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? அவர் ஏதோ வந்தாரு போனாருன்னு நினைச்சிருக்கோமா? அவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம எந்த அளவுக்கு உணர்வளிக்கிறோம், எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம்? கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் பிரவேசிப்பதில்லை, செய்கிறவன் தான் பிரவேசிப்பான். ஆமா, நம்ம மனசுலயே நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களாவது ஒரு நேரம் தான் ஜோம் பண்ணுவீங்க, நான் 3 நேரம் வீட்டுல இருந்தே ஜோம் பண்றேன். காலையில எழுந்தா பைபிள் தான், காலையில எழுந்தா வசனம் தான், எல்லாம் சரி. என்ன செய்ய சொன்னாரு, நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? உங்களையும் என்னையும் அதான் கேட்பார். ஆனா அப்படிப்பட்டவர் தான் என்ன சொல்றாரு, அந்த ராஜ்யத்தை, பரம அந்த ராஜ்யத்தை அவர் என்ன செய்கிறார் என்றால், ராஜ்யமாகி சபையை பிதாவிடத்திலே இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கிறார். அப்ப அந்த சபையை ஒப்பு கொடுக்கிறார் சொன்னால், உங்களையும் என்னையும் ஒப்பு கொடுக்கிறார்னு சொன்னால், நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ரோமர் 11:36 நீங்கள் வாசிக்க வேண்டாம், நானே வாசித்து அதை நிறைவு செய்கிறேன். ரோமர் 11:36 சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது, அவருக்கே என்றென்றைக்கும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை சார்ந்திருப்போம், இயேசுவை நாம் நினைப்போம். அவர் நமக்கு கொடுத்த சத்திய வசனங்கள் எல்லாம் மனதுக்குள்ளாக இருக்கட்டும். பரிசேயர்கள், பிசாசு, அநேக மனுஷர், அநேக இனம் தவறாய் நினைத்து கொண்டிருந்த அந்த ஜனங்களெல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியாது. கையில எல்லாத்தையும் எழுதி கொடுத்து விட்டார். இதெல்லாம் மட்டுமா ஒரு 1 hour கேட்டிருக்கீங்க? ஆனா எப்படி கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா அந்த கேட்ட வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்ட வசனங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவங்களோட வனாந்தரத்திலே என்ன செஞ்சிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணலுக்கு போகாம அங்கேயே காலி பண்ணிட்டார். உங்களுக்கு இங்க என்ன சாப்பாடு வேணுமா, வீடு வேணுமா, ஆஸ்தி வேணுமா, பிள்ளையை பெற்றெடுக்கணுமா, திருமணம் பண்ணி கொடுக்கணுமா, வியாதி போடுமா, எல்லாம் நடக்கும். அது இந்துக்கும் நடக்குது, தேவனை அறியாத எல்லா ஜனங்களுக்கும் நடக்கும். அவர் நல்லோருக்கும் தீயருக்கும் சூரியனை உதிக்க பண்றார், அவர் நல்லவர்களுக்கும் கெட்டவருக்கும் மழையை வர்ஷிக்க பண்றார். அவர் பாகுபாடே பாக்குறது இல்லை. ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். நம் யாவரும் எடுத்து நிற்போமாக. நம் யாவரும் எடுத்து நின்று பாடல். அம்மா முடிஞ்சதா?
நம் பாடலை பாடி நம் மகிமைப்படுத்துவோம். இது சிந்திக்க காடும், இது செயல்படும் நேரம். பாடல் பாடும் பொழுது உணர்ந்து பாடுவோம். அந்த வரியில்லை சிருஷ்டிக்கப்பட்ட ஜன மாத்திரம்தான் என்னை துதிக்கும் என்று சொல்கிறார். நீங்க கடவுளால் படைக்கப்பட்டவர்களா? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும் பொழுது பொய்க்கு பிதா தான், உங்க பிதா பிசாசுன்னு சொல்றாரு. நம்ம பிதா யாரு அப்படின்னு சொன்னா பாடல்களை உணர்ந்து பாடி பயன்படுத்துவாங்க. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. பகட்டோ வாழ்வோ பரமனின் நண்பம், எது உன்னை எழுக்கின்றது? கணக்கு கேட்டு கத்த வருவா, வெறுங்கையா நீப்பாயும். பகட்டோ வாழ்வோ பரமனின் நண்பம், எது உன்னை இழுக்கிறது? கணக்கு கேட்கும் கர்த்தருவா, வெறுமையா நீர்ப்பாயும். இது சிந்திக்கும் காலம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தா அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்தா ஆத்துமா இழப்பாயே. அறுவடை காலத்தில் மௌனமாயிருந்தா அறுவடை இழப்பாயே. ஆண்டவர் காலத்தில் மௌனமாயிருந்த ஆத்துமா இழப்பாயே. இது சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. இது சிந்திக்கும் காலம், மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. மௌனமாயிருக்காதே. நீ மௌனமாயிருக்காதே. இந்தியா இயேசுவை அறிந்திடம் காணும், இதுதானா இது தானே? இந்த காலத்தில் மௌனமாயிருந்தா ரட்சிப்பு தான் வருமோ? இந்தியா இயேசுவை அறிந்திடம் காணும், இதுதான் இது தானே? இந்த காலத்தில் மௌனமாயிருந்தா ரட்சிப்பு தான் வருமோ? இது சிந்திக்கும் காலம், மௌனமாயிருக்காது.
அதே இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் மௌனமாயிருக்காதே மௌனமாயிருக்காதே நீ மௌனமாயிருக்காதே மௌனமாயிருக்காதே தலையில் நம் காலத்தில்